ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க பார்வையாளர், சிந்தனையாளர், பேச்சாளர் வல்லம் பஷீர் அவர்கள், வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்திய மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி ஒரு கருத்து சொன்னாங்க. சனாதனம்ங்கிறது எதிர்க்க முடியாதுங்க, அழிக்க தான் முடியும். கொசு மாதிரி, டெங்கு மாதிரி, கொரோனா மாதிரி அது, அது மிகப்பெரிய ஆபத்து. அதை திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கமும் சேர்ந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னாங்க. இதுக்கு அமித்ஷா, அண்ணாமலை மட்டும் இல்லை, அமித்ஷா வரையும் டெல்லி பஞ்சாப் வரையும் போலீஸில் புகார் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எப்படி இந்து தர்மத்தை அழிக்க பார்க்கலாம், இந்து மக்களுக்கு எதிராக இருக்கீங்க, இந்துக்களுக்கு எதிராக இனப்படுகொலையை செய்கிறீங்க உதயநிதி அவர்களே அப்படிங்கிற மாதிரி வட இந்தியாவில் உள்ள ஊடகங்கள், வலதுசாரிகள் எல்லோரும் பேசுகிறாங்க. அண்ணாமலையும் அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, ராகுல் காந்திக்கு என்ன கதை ஏற்பட்டுச்சு தெரியும்ல, இப்படி மோடின்னு சொல்லி அதே கதை தான் உங்களுக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுக்குன்னு தோணல சொல்லியிருக்காரு. சனாதன தர்மத்தை அழிக்கணும்னு சொன்னது இந்து மதத்துக்கு எதிரானதா, இதை எப்படி பார்க்கணும் நம்ம? இல்லை, சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசியது ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையும் குறித்து பேசியதாக மடைமாற்றுவதற்கு இன்றைக்கு சங்கிகள் ஒரு பெரிய முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது வெற்றி பெறுமா என்று கேட்டால் நிச்சயமாக வெற்றி பெறப் போவதில்லை. காரணம், இந்து மக்கள் கோயில்களுக்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பவர்கள், மத வழிபாட்டில் அழுத்தமாக இருக்கக்கூடிய மக்கள்தான் இங்கே பெரியாரை பெரிதும் பேசக்கூடியவராக, பெரியாரை பெரிதும் உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது நம்ம பக்கம் தமிழ்நாட்டில். அதை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு போய் சென்று பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம தென் மாநிலங்களை விட்டுருவோம். வட மாநிலங்களில் கூட சனாதன தர்மம் என்பது இந்து தர்மத்தினுடைய வடிவம் என்றோ சாயல் என்றோ ஏற்றுக்கொண்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக சொற்பமாகத்தான் இருக்கிறது. அவர்களுடைய மத வழிபாட்டு உரிமைகள், மத வழிபாட்டு நடவடிக்கைகள் என்பது சனாதானத்தை ஒட்டி இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக சனாதானத்தை ஒட்டியதாக இல்லை. இப்போது இந்த பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த அரசியல் சித்தி விளையாட்டுகளில் அது இரண்டும் ஒன்று போல தெரியும். ஆனால் இரண்டும் ஒன்றல்ல என்பதை இந்து மக்கள் கவனமாக அதை கையாளுகிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. இப்போது அவர்களை ஓங்கி கன்னத்தில் அறைவதை போல ஏற்கனவே இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது என்பதை நாடு முழுவதிலும் ஒரு தோற்றம் உருவாகி இருக்கிறது. அது தன்னியல்பாக ஏற்பட்டிருக்கிற தோற்றம். யாரும் ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பமோ அல்லது இவர்கள் இந்த என்டிஏ கூட்டணியை கையில் வைத்துக் கொண்டு கூட்டணியே இல்லாத நேரத்தில் ஒரு கூட்டணியை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்களே, அதுபோல ஒரு கூட்டணி அல்ல. உண்மையிலேயே இந்திய அரசியலில் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து, அந்த தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணியை கட்டி எழுப்பினார்கள். அந்த குழப்பத்திலிருந்து இவர்கள் வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்த பிரச்சனையை மையப்படுத்தி ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிறது. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடுத்த முகமாக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி பேசுகிறார் என்று சொல்வதன் மூலமாக திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விடலாம், அதன் வழியாக இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்தலாம் என்று ஒரு தவறான கணக்கை பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கையில் எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் இதன் மூலம் அறியப்பட வேண்டிய செய்தி. ஆனால் அது பலனளிக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக பலனளிக்கப் போவதில்லை. நம்ம அண்ணாமலை சொன்ன விஷயத்திலிருந்தே விடை தர வேண்டியிருக்கிறது. அண்ணாமலை என்ன சொல்கிறார், ராகுல் காந்திக்கு ஏற்பட்ட கதி என்ன என்று தெரியுமா? ராகுல் காந்திக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அந்த நிலை ஏற்படும் என்று சொன்னால் ஒரு பாதியை சொல்கிறார் அண்ணாமலை, மறுபாதியை அண்ணாமலை பேசுவாரா? எந்த ராகுலை நீங்கள் நாடாளுமன்றத்திற்குள் வரவிடக் கூடாது என்று முனைந்தீர்களோ, எந்த ராகுலினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை நீங்கள் பறித்தீர்களோ, நீதிமன்றத்திற்கு சென்று நீதியை நிலைநாட்டி உங்களை வந்து உங்கள் இடத்துக்குள்ளேயே இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிங்கத்தின் குகையிலேயே வந்து நீங்கள் சிங்கங்கள் அல்ல என்பது வேறு கதை. ஆனாலும் ஒரு சொலவாடைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிங்கத்தின் குகைக்குள்ளேயே வந்து சிங்கத்தின் பிளரியை பிடித்து உழுக்குகிற ஒரு தலைவராக அந்த மணிப்பூர் விவகாரத்தினுடைய இறுதி யுத்தத்தில் வந்து அந்த இறுதி யுத்தத்தினுடைய நாயகனாக தளபதியாக உங்களை உலுக்கினாரா இல்லையா? அப்போ நீங்க ராகுல் காந்திக்கு ஏற்பட்ட கதிதான் ஏற்படும் என்று நீங்கள் மிரட்டி பார்க்கிறீர்கள். ராகுல் காந்தி எப்படி ஜனநாயகத்தின் வழி நின்று நாடாளுமன்றத்தில் வந்து கையில் எடுத்துக்கொண்டு அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை வைத்து இந்த ஆட்சியை உலுக்கினாரோ, அதுபோல நீங்கள் ராகுல் காந்தி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை போன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது எடுத்தால் நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் ஜனநாயகத்தின் பக்கம் நின்று மீண்டும் வந்து உங்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்வாரே தவிர ஒடுக்குமுறை கொண்டெல்லாம் இந்த இயக்கங்களை அழித்து விட முடியாது, இந்த தலகர்த்தர்களை நசுக்கி விட முடியாது. அண்ணாமலை போன்றவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதால் இந்த அரசியல் குறித்து நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நினைப்பது போலெல்லாம் அரசியல் செய்து விட முடியாது. இன்னொரு செய்தியையும் அண்ணாமலை சொல்லி இருக்கிறார்,
கும்மிடி பூண்டி தாண்டினால் திராவிட முன்னேற்ற கழகம் தெரியாது என்று சொல்லியிருக்கிறார். அந்த கும்மிடி பூண்டி எல்லைக்குள் நீங்கள் டெபாசிட் வாங்குவதே பிரச்சனையாக இருக்கிறது என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உங்களுக்கு எங்கள் முகமே இல்லை, முகவரியே இல்லை. இந்த இடத்தில் இருந்து கொண்டு இந்த மண்ணிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து போனால் உங்களால் இயக்கம் நடத்த முடியுமா, உங்கள் பேர் என்ன தெரியுமா என்று கேட்கிறார். நான் இன்னொரு செய்தியையும் சொல்லிவிடுகிறேன். இன்றைக்கு இந்த இந்தியா கூட்டணியை வழிநடத்துகிற இடத்தில் ஒரு மாலுமியை போல, எப்படி ஒரு கப்பலை செலுத்தக்கூடிய மாலுமி இருப்பாரோ அந்த மாலுமியை போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தான் இருக்கிறார் என்பதுதான் பிரதானமான செய்தி. ஒருங்கிணைப்பாளராக அவர்தான் வர வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் ஏறக்குறைய நிதிஷ்குமாரிலிருந்து எல்லோரும் அதை ஆமோதிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவேளை இந்த அறிவிப்பின் மூலமாக ஒரு பிரச்சனை வந்துவிடுமோ என்று இவர்கள் எண்ணுவதை போல இந்த நேரத்தில் யார் தலைமை என்பதோ அல்லது யார் இயக்குவது என்பதோ இல்லாமல் எல்லோரும் ஒரு சேர அணி சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் தான் கடந்த கூட்டம் கூட நிறைவு பெற்றிருக்கிறது, மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற கூட்டம். ஆக நீங்கள் எந்த கட்சியை கும்மிடி பூண்டி தாண்டினால் தெரியாது என்று சொல்கிறீர்களோ அந்த கட்சி தான் இந்திய துணைக்கண்டத்தை பாதுகாக்கப் போகிற யுத்தத்திற்கு தலைமை தாங்க போகிற கட்சியாக இருக்க போகிறது என்பதையும் அண்ணாமலை மறந்துவிடக்கூடாது. அப்போ ராகுல் காந்திக்கு ஏற்பட்ட கதிதான் அப்படின்னு அண்ணாமலை எந்த நோக்கத்துல சொன்னாரோ இல்லையோ, ஆனா அது சரியான வார்த்தை தான் நீங்க சொல்றீங்க. 100% சரியான வார்த்தை தான். ஏன்னா ராகுல் காந்தி மீது நீங்கள் அடக்குமுறை ஏவியது உண்மைதான். ஒரே நாள் சார் அந்த அறிவிப்பு என்பது முறையாக நீதிமன்றத்திலிருந்து வெளியிடப்படுவதற்கு முன்பாகவே, அந்த தீர்ப்பினுடைய அறிவிப்புகள் அந்த சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு கிடைப்பதற்கு முன்பாகவே, நாடாளுமன்ற விவகாரத்துறைக்கு கிடைப்பதற்கு முன்பாகவே அவருடைய வயநாடு தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இது ஒரு எதேச்சதிகார போக்கா இல்லையா என்பதை நீண்ட நேரமாக பேசியிருக்கிறோம், நீண்ட நாட்களாக பேசியிருக்கிறோம், அது வேறு செய்தி. ஆனால் எந்த நடவடிக்கையை கையில் எடுத்து நீங்கள் ராகுல் காந்தியை ஒடுக்க நினைத்தீர்களோ அதே ராகுல் காந்தி நீங்கள் கையில் எடுத்த ஆயுதத்தையே மீண்டும் உங்கள் மீது ஏவி உங்களை வீழ்த்தினாரா இல்லையா என்பதுதான் ஜனநாயக யுத்தத்தினுடைய இறுதி முடிவு. நாடாளுமன்றத்திற்குள் வரக்கூடாது என்று நீங்கள் சொன்னீர்கள், நாடாளுமன்றத்திற்கு வந்தால் எந்த விவாதத்தில் நீங்கள் பேசக்கூடாது என்று அவரை வாயை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் தயாரானீர்களோ அதையே உடைத்து கொண்டு அந்த மணிப்பூர் விவகாரத்திலே அவர்தான் மேன் ஆஃப் த மேட்ச் என்று சொல்லத்தக்க விதத்தில் அவர் உங்களுக்கு பிடரியை பிடித்து உலுக்கினார் என்பது உண்மையான செய்தியாக இருக்கிறதா இல்லையா? அப்படி ஒரு நிலைதான் மாறப்போகிறது என்பதை நீங்கள் சார், ஜனநாயகத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது, அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. எப்போதுமே ஜனநாயகம் என்பது ஜனநாயக வழி நின்று இயங்கக்கூடிய அமைப்புகளுக்கு எப்போதும் சாதகமாகவே இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. ஏன்னால் இந்தியாவினுடைய தனித்தன்மை என்பதே அந்த ஜனநாயகத்தில் ஒட்டி கொண்டிருப்பதாகவே நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் நீங்கள் எப்போதெல்லாம் அடக்குமுறையை ஏவ முயல்கிறீர்களோ, எப்போதெல்லாம் ஒடுக்குமுறைக்கு ஒரு தலைவரை ஒரு அமைப்பை உள்ளாக்குகிறீர்களோ, அந்த அமைப்பு இன்னும் மேலும் வீறு கொண்டு எழும், அந்த அமைப்பு வெற்றியினுடைய இலக்கை நோக்கி ஓடும் என்பதுதான் இந்திய சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. அப்படி ஒரு சரித்திரம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வரும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு நேஷனல் லீடராக உதயநிதியை எமர்ஜ் பண்ணுவதற்கு நீங்களே தயாராகி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உதயநிதி என்ன வேண்டாம் என்றா சொல்லிவிடப் போகிறார்? நிச்சயமாக நீங்கள் செய்து பாருங்கள். எதிர்வினையை உதயநிதி ஆற்றுகிற போது அதை தாங்குகிற வல்லமை இந்த சனாதன கும்பலுக்கு இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் அண்ணாமலைக்கு வைக்க விரும்புகிறோம். இன்று கூட ஏதோ ஒரு ஆங்கில ஊடகம் இந்திய ஊடகம் உதயநிதியை பார்த்து இந்துக்கள் மீது இனப்படுகொலைக்கு தூண்டினீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அப்போ வட இந்திய ஊடகங்கள் அங்கே உள்ள வலதுசாரிகள்லாம் திமுக இந்துக்கள் மீது இனப்படுகொலைக்கு தூண்டிவிட்டது அப்படிங்கிற ஒரு பரப்புரையை அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பஞ்சாப் டெல்லி போன்ற காவல் நிலையத்தில் அவர்கள் உதயநிதி மீது இரு பிரிவினருக்கிடையே மோதல் அப்படிங்கிற பிரிவின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யணுங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும், இது சட்ட ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரும்னு பார்க்குறீங்க சார்? முதல்ல ஒரு செய்தி, இரு பிரிவினருக்கிடையே மோதலை தூண்டுகிற போக்கில் அவர் பேசினார் என்று சொன்னால் பேசியதற்கான ஆதாரத்தை தர வேண்டும். ராகுல் காந்தி விவகாரத்திலாவது மோடி என்கின்ற அந்த சமூகம் குறித்து பேசினார் என்று ஒரு செய்தியை வீடியோ கிளிப்பிங்ஸை நீதிமன்றத்தில் கொண்டு போய் சொன்னாங்க. இப்போ இங்கே அவர் பேசியிருக்கிற செய்தி என்பது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தில் அவர் பேசியிருக்கிற செய்தி என்பது எப்படி டெங்குவை ஒழிக்க வேண்டுமோ அதுபோல கொரோனாவை எப்படி ஒழிக்க வேண்டுமோ அந்த வகையில். ஏன்னா இதெல்லாம் எதிர்க்க முடியாது சார், இதெல்லாம் ஒழித்தாக வேண்டும். ஒழிக்கவில்லை என்று சொன்னால் மனித குலத்திற்கே எதிரியாக மாறிவிடும். அதை தான் அவர் மீன் பண்ணி சொல்றாரு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, சனாதானத்தை பின்பற்றக்கூடிய இந்துக்களை அழிப்பதற்கு அறைகூவல் விடுக்கிறார் உதயநிதி என்று சொல்கிறார்கள். அவரே நேற்று ஆங்கில ஊடகத்திலே கேட்டார், நான் அப்படி பேசியதற்கு ஏதாவது ஒரு ஆதாரங்களை உங்களால் தர முடியுமா என்று கேட்டார். இதுவரை நீங்கள் ஆதாரத்தை தந்திருக்கிறீர்களா? அல்லது இப்போது உதயநிதி இது போல பேசியதாக சொல்கிறீர்களே, இரு பிரிவினருக்கிடையே
ஒரு மோதலை உருவாக்குகிற போக்கில் பேசினார் என்று சொல்கிறீர்களே, எந்த இரு பிரிவினருக்கிடையே மோதலை ஏற்படுத்துவதற்கு அவர் முயற்சி செய்தார்? இந்த வந்து இந்துக்கள் சாதாரண பொதுமக்களாக இருக்கக்கூடிய, சாதாரண குடிமக்களாக இருக்கக்கூடிய இந்துக்கள் இவர் பேசியது தவறு என்று எங்காவது பேசியிருக்கிறார் சார். பாரதிய ஜனதா கட்சியினர் மட்டும்தான் பேசுகிறார்கள், அவர்களுடைய அரசியலை அடிஒற்றி இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்பு மட்டும்தான் பேசுகிறது, ஆனால் மக்கள் இது குறித்தெல்லாம் கவலைப்படவில்லை சார். உங்களுக்கு இப்ப தினமலர் நாளேட்டுல ஒரு செய்தி காலை சிற்றுண்டி திட்டத்துக்கு எதிராக வந்தது, மக்கள் கொந்தளித்து எழுந்தார்களா இல்லையா? தமிழ்நாட்டில் தலைவர்களிடத்திலிருந்து எதிர்ப்பு அறிக்கை வருவதற்கு முன்பாகவே சமூக வலைதளங்களில் மக்கள் தன்னியல்பாக, அரசியல் வயப்படாத மக்கள் சார், சாதாரணமாக வாக்குச்சாவடிக்கு சென்று தனக்கு விருப்பமான வேட்பாளருக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களை நான் சொல்கிறேன், அவர்களுக்கு அரசியல் நிலைப்பாடு என்பது இல்லை, ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் எதிர்ப்பை பதிவு செய்கிற அளவிற்கு ஒரு எதிர்ப்பு மனநிலை இருந்ததா இல்லையா தமிழ்நாட்டில்? அப்படி ஏதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதற்காக எதிர்ப்பு மனநிலை இந்தியா முழுமைக்கும் இருக்கிறதா? எங்காவது இந்த செய்தி ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா? முழுக்க முழுக்க அரசியல் காரணம் கொண்டு இந்த செய்தியை நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் கையில் எடுத்திருக்கிற செய்தி நிச்சயமாக உங்களுக்கு பலன் தரப்போவதில்லை. வழக்கு தொடுக்கலாம், வழக்கு தொடுத்த பிறகு நீதிமன்றத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் வரப்போகிறார். நீங்களே குறிப்பிட்டதை போல ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் குறித்து அறியாதவர்கள் எல்லாம் இப்போது உதயநிதி ஸ்டாலின் குறித்து அறிய போவதற்கு இந்த வழக்குகள் பயன்படுமே தவிர அதை தாண்டி எந்த விதத்திலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அது பயன் தரவே போவதில்லை. நான் தான் முன்னாடியே சொன்னேன், உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய உயரத்தை இப்போதுதான் அறிய போகிறார் இந்த வழக்கின் மூலமாக. நீங்கள் அவரை நீதிமன்றத்திற்கு அழைப்பதன் மூலமாக அவரை ஒரு தேசிய தலைவர் லெவலுக்கு நீங்க எமர்ஜி பண்ண போறீங்க, அதற்கான வேலையை நீங்கள் செய்திருக்க. ஏன்னா நீங்க இதுவரை கையில் எடுத்திருக்கிற உருக்குமுறை நடவடிக்கைகள் எல்லாம் உங்களுக்கு பேக் ஃபயரா தான் ஆயிருக்கு, எதுவுமே உங்களுக்கு பலன் தரல. நீங்கள் நாட்டு மக்களிடத்திலே அம்பலப்பட்டுத்தான் போயிருக்கிறீர்கள். அந்த வகையில் இப்போதும் இந்த பிரச்சனையில் நீங்கள் அம்பலப்பட்டுத்தான் போக போக சார், ஒரு திரிபுவாத நடவடிக்கையை செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியினரை போல ஒருவர் இந்த மண்ணிலே தோன்றிவிடவே முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் திரிபுவாத நடவடிக்கை. நான் சமீபத்துல ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு ஹிந்தி பேசக்கூடியவர்களை மெட்ராஸ்ல அடித்து விரட்டுகிறார்கள் என்ற ஒரு காணொலியை பரப்பினார்களா இல்லையா? அதற்கு இரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களே பேசி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஒரு சூழலை உருவாக்கினார்களா இல்லையா? அப்போது அவர்களுக்கு தெரியும்ல, நிச்சயமா சைபர் கிரைம் இதுல தலையிடும், இது வந்து உண்மையிலேயே ஒரு உண்மைத்தன்மை இல்லாத செய்தியாகத்தான் போக போகிறது, நாளைக்கு இது நிரூபிக்கப்பட்டு விட்டால் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகிவிடும் என்று அவர்களுக்கு தெரியுமா இல்லையா? நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் அந்த நடவடிக்கையை செய்ததனுடைய விளைவு என்ன? ஏதாவது ஒரு வகையில் ஒரு 10 பேர் மூலமாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் அந்த 10 பேரை வைத்து கலவரத்தை ஏற்படுத்தி விடலாம் என்கின்ற அந்த அஜெண்டா தான் இப்போதும் அவர்களுக்கு இருக்கிறதே தவிர இது தோல்வியை அடையும் என்பது அவர்களுக்கு தெரியும். இந்த யுக்தி கை கொடுக்காது என்பதும் தெரியும், இது நீர்த்து போகும் என்பதும் தெரியும். சட்ட நடவடிக்கைகள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எல்லாம் உதயநிதிக்கு ஸ்டாலினுக்கு எதிராக செய்துவிட முடியாது என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு 0.5% ஏதாவது ஒரு மாற்றத்தை அவர்களால் அந்த அரசியல் ரீதியான கலவரத்தில் ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் அது அவர்களுக்கு பயன் தரும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் எந்த டேமேஜையும் அது அரசியல் ரீதியாக உருவாக்கப் போவதில்லை. மாறாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அவரை ஒரு தேசிய தலைவர் நிலைக்கு இது உயர்த்துவதற்கு பயன்படும். உதயநிதியே தேசிய தலைவராகக்கூடிய வேலையா அண்ணாமலையே பண்றாரு அப்படி அப்படிங்கிற பொருள் தான் வருது இது. ஏன்னா ராகுலுக்கு ஏற்பட்டது தெரியுமா அப்படின்ட்டு அவர் மிரட்டுகிறார் என்றால் அப்போ அவரை வந்து குமுடிப்புடி தாண்டி இவர் தான் கொண்டு போய் சேர்க்குறாரு, பெரிய லெவலில் அது போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்கிறாருங்கிற டோனில் சொல்கிறீங்க. இப்போ சனாதன தர்மம்ங்கிற வார்த்தையை சராசரி பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக இந்து இளைஞர்களுக்கு அந்த வார்த்தை தெரியுமா? அது என்ன வாழ்வியல் முறை? சனாதன வாழ்வியல் முறையை எந்த இந்துக்கள் வாழ்கிறாங்க? அது என்ன வழிபாட்டு முறையா, வாழ்வியல் முறையா, அதில் அதுக்குன்னு பர்டிகுலர் கடவுள்கள் இருக்கிறாங்களா, அதை எப்படி புரிந்து கொள்வது? ஏன்னா இந்துக்களிடம் சனாதனம்ங்கிற வார்த்தையை தமிழர்கள் இயல்பாக திருச்சியிலோ மதுரையிலோ அப்படி யாரும் பயன்படுத்தி பார்ப்பதில்லை. ஆனால் அப்படி இந்துக்கள் அதிகம் பயன்படுத்தாத அந்த வார்த்தையையும் அந்த அது அது ஒரு வாழ்க்கம், அது ஒரு மார்க்கம், அது ஒரு வாழ்வியல் முறை என்று தொடர்ச்சியாக பாஜகவினர் சொல்கிறாங்க. அது என்ன, அது இங்கே உள்ள இந்துக்கள் எல்லாருக்கும் தெரியுமா சார்? உங்களுக்கு சனாதானம் குறித்து விளக்கத்தை நான் தருவதை விட இந்து பனாரஸ் பல்கலைக்கழகம் சனாதானம் குறித்து ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்கிறார்கள், இன்றைக்கும் அது ஆவணமாக இருக்கிறது. அந்த ஆவணத்திலே அவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிற செய்தி, சனாதான தர்மம் என்பது மனுஸ்மிருதியின் அடிப்படையில் மனுஸ்மிருதியை பாதுகாப்பு அரணாக கொண்டு கட்டப்பட்டிருக்கிற ஒரு தர்மம், அது ஒரு வாழ்வியல் நெறி என்று இந்து பனாரஸ் பல்கலைக்கழகம் சொல்கிறது. மனுஸ்மிருதி என்ன சொல்கிறது என்பது நாட்டு மக்கள் எல்லோருக்குமே தெரியும். ஆக அதை ஒரு அரணாக கொண்டு
ஒரு வாழ்வியல் நெறி என்று இவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் எத்தனை பேருடைய வாழ்வியல் நெறியாக இன்றைக்கு சனாதானம் இருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற பல பேருக்கே சனாதான வாழ்வியல் நெறி இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் வீம்புக்காக அரசியலுக்காக அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு தொங்குகிறார்களே தவிர அது எந்த வகையிலும் வாழ்வியல் நெறியாக பாரதிய ஜனதா கட்சியினருக்கே இல்லை. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினரே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். 3% இருக்கக்கூடிய அந்த கைவர் போலான் கணவாய் வழியாக வந்த கூட்டத்தினுடைய ஒரு செயல் வடிவம்தான் அவர்களுடைய ஒரு வாழ்வியல் நெறியாகத்தான் இந்த சனாதானம் இருந்திருக்கிறதே தவிர ஒட்டுமொத்த இந்துக்களுக்குமான தர்மமாக அந்த சனாதன தர்மம் இருந்ததில்லை, அது வாழ்வியல் நெறியாக இருந்ததில்லை. தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இது ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய வாழ்வியல் நெறி என்று அவர்கள் ஒரு புரோபகண்டாவை செய்கிறார்கள், ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அதிலே பல இந்துக்கள் பலியாகவில்லை என்பது மிக முக்கியமான செய்தி. அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போது எரிச்சலை உண்டாக்கி இருக்கிறது. காரணம், இவ்வளவு பெரிய செலவு, இவ்வளவு பெரிய அரசு இயந்திரம், இவற்றையெல்லாம் வைத்து கொண்டு இந்த தர்மத்தை நாடு முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம். அதன் மூலமாக அந்த 3% பேரை பாதுகாப்பதற்கு, அந்த 3% பேர் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற உரிமைகளை தட்டி பறிக்காமல் இருப்பதற்கு, அவர்கள் கையிலிருந்து விட்டு போகாமல் இருப்பதற்கு நாம் ஒரு முயற்சியை மேற்கொள்கிறோம். அதற்கு இந்துக்களே ஒத்துழைக்கவில்லையே என்கின்ற அந்த மனவழி, அந்த மன வருத்தம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய சனாதானவாதிகளுக்கு, சனாதானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, சனாதானத்தை எந்த நோக்கத்திற்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அது ஒரு வெறுப்பை தருகிறது, அது ஒரு அயற்சியை தருகிறது. அதனால்தான் மீண்டும் மீண்டும் சனாதானம் குறித்து இவர்கள் பேசி வருகிறார்கள். ஆனால் சனாதானம் என்கின்ற வார்த்தையே ஒரு அருவறுக்கத்தக்க வார்த்தையாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. நீங்க ரொம்ப முக்கியமாக அதை கவனித்து பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க சனாதானம் குறித்து இவ்வளவு நாள் புரோபகண்டா பண்ணிருக்கீங்க, அதனாலதான் சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சி எந்த விஷயத்தை எல்லாம் கையில் எடுக்கிறதோ அவையெல்லாம் பேக்ஃபயர் ஆகி கொண்டே போகிறது. அது அதற்கு நேர்மறையான விளைவுகளை உருவாக்குவதே இல்லை, எதிர்மறையான விளைவுகளை தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு அஜெண்டாவும் உருவாக்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் சனாதானம் என்பது இந்துக்களினுடைய வாழ்வியல் நெறி அல்ல. இந்துக்கள் வைணவர்களாகவும் சைவர்களாகவும் பல்வேறு சமயங்களை பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்களே தவிர அவர்கள் சனாதானம் என்கின்ற அந்த கோட்பாட்டுக்குள் தங்களை உள்ளடக்கி கொண்டவர்களாக என்றைக்குமே இருந்ததில்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான செய்தி. இல்லை, அது மட்டும் இல்லை, நான் சில வரலாற்று நூல்களை படித்தவரை, என் சிற்றறிவுக்கு எட்டியவரை, தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள், பட்டியல் சமுதாய மக்களுடைய குல தெய்வங்கள், அவர்களுடைய காவல் தெய்வங்கள்லாம் யார் பார்த்தீங்கன்னா சமண மன்னர்களுடைய தொடர்ச்சி, பௌத்தத்தினுடைய தொடர்ச்சிங்கிற மாதிரியான ஆய்வுகள் இருக்குது. கலப்பிரர் காலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்கள் ஊர் திருச்சி பக்கம் அந்த பெரும்பிடுகு முத்திரையருங்கிற மன்னருடைய வாழ்வியல் முறையெல்லாம் சமண மக்களுடைய முறை. திருச்சிங்கிற ஊரே சமண மக்களுடைய ஊர், திருச்சிராப்பள்ளி, சிராப்பள்ளிங்கிறதே சமணம் பௌத்தத்தினுடைய இதுதான், இப்படி சில வரலாற்று ஆய்வுகள் சொல்கிறாங்க. அப்போ அந்த கணக்குப்படி பார்த்தா இந்து மதத்தில் பெரும்பான்மை யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த முத்திரையர் சமுதாய மக்கள், பட்டியல் சமுதாய மக்கள், அங்கு உள்ள இதர சமுதாய மக்கள் எல்லாரும் அவங்க தான் 90% வருவாங்க. அவங்களுமே சமண வாழ்வியல் முறைங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டோட பல ஆய்வுகள் எழுதியிருக்கிறாங்களே. சமண பௌத்த வாழ்வியல் முறை, முனியாண்டி, ஐயனார், இந்த கோவில்கள்லாம் இந்துத்துவ இந்து இதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்றாங்களே சார். சமணமும் சைவமும் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களின் வாழ்வியல் நெறியாக 90% இருந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டதால் நான் இந்த செய்தியை சொல்கிறேன். பெரும்பிடுகு காலத்தில் இருந்து மட்டும் என்று நாம் அதை சுருக்கி பார்த்து விட முடியாது. இந்த சோழ மண்டலம் என்று சொல்லப்படுகிற கடாரம் வரை சென்றான் சோழ மன்னன் என்கின்ற வரலாற்றை இன்றைக்கும் நாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்கெல்லாம் சோழ மன்னர்களுடைய கொடி நாட்டப்பட்டதோ அங்கெல்லாம் சைவமும் சமணமும் தான் வாழ்வியல் நெறியாக இருந்திருக்கிறது, வாழ்வியல் முறையாக இருந்திருக்கிறது, வணக்க வழிபாட்டுக்குரிய ஒரு நெறியாக இருந்திருக்கிறது. அதை தாண்டி வேற எந்த அறநெறியும் அவர்களிடத்திலே பின்பற்றப்படவும் இல்லை, பின்பற்றியதற்கான ஆதாரங்களும் இல்லை. இது கைவர் போலான் கணவாய் வழியாக வந்திருக்கக்கூடிய, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிற செய்தி அதுதான். அந்த 3% இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பாதுகாப்புக்காக இவர்கள் கையெடுத்திருக்கிற ஆயுதம் தான் இந்த சனாதானம் என்கின்ற சொற்றொடரே. ஒன்றும் இல்லை சார், நான் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போக தேவையில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் சனாதானம் என்கின்ற வார்த்தை மக்களிடத்திலே புழக்கத்தில் இருந்ததா? நிச்சயமாக இல்லை. அரசியல் வயப்பட்டவர்கள் பேசியிருக்கலாம், அரசியல் நிலைப்பாடு அறிந்தவர்கள் பேசியிருக்கலாம், ஆனால் மக்கள் அதை பேசினார்களா? இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியிலேயே எத்தனை தலைவர்கள் சனாதானம் குறித்து 2013 பேசினார்கள், 2012 பேசினார்கள். அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு. அந்த அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்காக, அந்த அஜெண்டாவை இவர்கள் செயல்படிவம் தருவதற்கு
இந்த சனாதானம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதனால் தான் உதயநிதி ஸ்டாலின் மிக அழுத்தமாக சொன்னார், இந்த சனாதானம் என்கின்ற அந்த வாழ்வியல் நெறி என்று இவர்கள் நாம் அதை சொல்லல வாழ்வியல் நெறின்னு இவர்கள் சொல்கிறார்கள், அது வாழ்வியல் நெறி, ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய தர்மம் தான் சனாதன தர்மம் என்று. அது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும், அதை ஏன் ஒழிக்க வேண்டும் என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கொடிய நோய்களாக இருக்கக்கூடிய டெங்குவோடும் கொரோனாவோடும் அவர் ஒப்பிட்டு அந்த செய்தியை சொன்னார். எனவே அதை எதிர்த்தெல்லாம் நாம் போராட முடியாது, ஒழிக்க வேண்டும் என்று சொன்னதற்கான காரணமும் அதான் சார். இன்றைக்கும் கோயில்களுக்கு சென்று வணக்க வழிபாடு செய்யக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒருதாய் மக்களாக இருக்கிறார்களா இல்லையா? முஸ்லீம்களை ஒழிக்க வேண்டும் என்று இந்துக்கள் பேசியிருக்கிறார்களா, அல்லது கிறிஸ்தவர்களை ஒழிக்க வேண்டும் என்று இந்து மக்களும் முஸ்லீம் மக்களும் பேசியிருக்கிறார்களா? அப்படி ஒரு சூழலே இங்க இல்லை. அதை தாண்டிய ஒரு நட்புணர்வு, அதை தாண்டிய ஒரு இணக்கமான போக்கு இங்க இருக்கிறது. வழிபாட்டு முறைகளில் மாற்றம் இருக்கலாமே தவிர மாமன் மச்சான்களாக ஒருதாய் மக்களாக வாழக்கூடிய ஒரு சூழல் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனாதனம் என்கின்ற பெயரால் இவர்கள் இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதாக சொல்லிவிட்டு குறிப்பிட்ட 3% பேரை பாதுகாப்பதற்கு பாக்கி இருக்கக்கூடிய 97% இந்துக்களை பலி கொடுப்பதற்கு இவர்கள் தயாராகி இருக்கிறார்கள். அதற்காக அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற பணியை உதயநிதி ஸ்டாலின் செய்திருக்கிறார். அதனால்தான் அவர் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது, அவர் சொன்னது அந்த சனாதானத்தினுடைய அந்த கோட்பாட்டை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார். பெரியார் குறிப்பிட்டதை போல பார்ப்பனர்கள் நமக்கு எதிரி அல்ல, பார்ப்பனியம் தான் நமக்கு எதிரின்னு பெரியார் சொன்னார். அந்த செய்தியை தான் உதயநிதி ஸ்டாலின் வேறு விதமாக சொன்னார், இங்கே சனாதானம் வீழ்த்தப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்று. அதை இவர்கள் திரித்தும் மறித்தும் சொல்லி இருக்கிறார்கள், ஆனால் நாட்டு மக்களிடத்திலே அது எடுபடவில்லை என்பதுதான் செய்தி. ஏன்னா சனாதன தர்மம்னா இப்ப பாண்டி கோவில்ல கடா வெட்டுபவர்கள் வந்து சனாதன தர்மத்துக்குள் வருவார்களா மாட்டார்களாங்கிற கேள்வி நமக்கு. நிச்சயமாக குலதெய்வ வழிபாட்டுக்குரியவர்கள் சனாதன தர்மத்திற்குள் வருபவர்களே அல்ல சார். வாழ்வியல் நெறி என்பது அந்த குலதெய்வ வழிபாட்டுக்குள், அதுதான் வாழ்வியல் நெறி, இது வாழ்வியல் நெறி அல்ல. நான் தான் குறிப்பிட்டு சொன்னதை போல குறிப்பிட்ட அந்த 3% பேரை பாதுகாப்பதற்காக 97% பேரை பலி கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிற ஒரு தர்மத்திற்கு பேர் தான் சனாதன தர்மமே தவிர, குலதெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது பிற வழிபாட்டுகளில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களோ பிற வழிபாடுகளை பின்பற்றக்கூடியவர்களோ இந்த சனாதனத்திற்கு உள்ளடங்குவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக அவர்கள் உள்ளடங்க போவதில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை என்பது அவர்களுக்கும் தெரியும். அப்ப சனாதன தர்மம்ங்கிற கருத்தியலை நோக்கி ஒரு திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியாக உதயநிதி ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார், அதுதான் எங்கள் இயக்க கருத்து என்று மீண்டும் மீண்டும் உறுதியுடன் சொல்கிறார். ஆனால் அண்ணாமலை உங்கள் எம்எல்ஏ பதவி இருக்காது, ராகுல் மாதிரி உங்களை ஆக்கிடுவோம் அப்படின்னு வளமை போல் அவங்க டோனில் அவர் தொடர்ச்சியாக சொல்கிறார். இதுவே ராகுல் தான், ஆமாம் அன்னைக்கு ராகுல் இன்னைக்கு உதயநிதி தான், அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதே சரிதான், அதனுடைய நோக்கம் அவர் புரியாமல் பேசியிருக்காருங்கிற அளவுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சனாதன தர்மம், இங்கே இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கம், அந்த அடிப்படையில் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை, வட இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம், வட இந்தியாவிலும் பரவக்கூடிய சமூக நீதி தத்துவம், இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் குறித்து நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்க கருத்தியலின் பார்வையில் இந்த விவகாரம் குறித்து ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.